ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ரோஜா செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னுடைய செடி வச்சு ஆறு மாசமா ஆகுது ஒரு இலையும் வரல துளிர் சுத்தமாக வராமல் அப்படியே இருக்கு பூக்கள் நான் வாங்கிட்டு வந்தப்போ இருந்த பூக்களோட சரி அதுக்கப்புறம் துளிரும் வரல பூக்களே வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான இந்த வீடியோ பத்தி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோஜா பூ செடியில் சீசன் மாற ஆரம்பிச்சிருக்கு இல்லையா இந்த சீசனில் கண்டிப்பாக நம்ம செடிங்களில் இலைகள் புதுசாக எட்டி பார்க்கும் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை வைக்கலாம் சத்து குறைபாடு செடிக்கு தேவையான ப்ரூனிங் பண்ணாம இருந்திருக்கலாம் இல்ல நீங்க முப்பது ரூபாய் செடி ஐம்பது ரூபா செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து அதை ப்ரூனிங்லாம் பண்ணாதீங்க அந்த செடி நம்ம கிட்ட தாக்க பிடிக்காது ஏன்னு பாத்தீங்கன்னா அதை அப்பதான் ஒட்டு போட்டு வச்சிருப்பாங்க வச்சு ஒரு மூணு மாதம் கூட இருந்திருக்காது நம்ம கிட்டே வந்திருக்கோம் அதை நம்ம வாங்கிட்டு வச்சு வளர்க்கும் பொழுது ஒரு தண்டுல இருக்கிறதும் போது அதை நம்ம கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணிவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் செடி வந்து சீக்கிரமே டேமேஜ் ஆகி போடும் முடிஞ்ச அளவுக்கு அந்த தப்பை பண்ணாதீங்க அந்த செடியை கொஞ்சமாக ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஷேடில் வையுங்க நம்ம வாங்குற செடியை பொறுத்து தாங்க அதுக்கான கேர் எல்லாமே கொடுக்கறது ரொம்ப முக்கியம் நம்ம கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகி வளரக்கூடிய நாட் ரோஸ் பன்னீர் ரோஸ் இன்னும் நிறைய வெரைட்டிலாம் இருக்கு அந்த மாதிரி செடிங்க வாங்குங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லை எனக்கு பெங்களூர் ரோஸ் ஊட்டி ரோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய செடியா ரெண்டு மூணு பக்க கிளைகள் இருக்கா மாதிரி கண்டிப்பா பார்த்து வாங்கணும் ஏதோ ஒரே ஒரு செடி ஒரே ஒரு கிளை அந்த பக்கம் வருது அப்படின்னா அந்த செடியில பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுவா வந்தா மட்டும்தாங்க நம்ம அதுக்கு ஊட்டி ஊட்டி கொடுத்தா கூட அது எப்போ வரணும் அப்படின்னு இருக்கோம் அப்ப மட்டும்தான் வரும் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமில் ப்ரூனிங்லாம் எதுவுமே பண்ண முடியாது ஒரு ரெண்டு கிளை மூணு கிளை இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க இந்த மாதிரி கிளைமிங் ரோஸ் இருக்குது இல்லையா அதை கூட நம்ம வாங்கலாம் அதனால மேக்ஸிமம் ஒரு ரெண்டு கிளை மூணு கிளை இருக்கும் ரோ ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாலேருந்தே கூட ஸ்டார்ட் ஆகுது சில நேரங்கள் முப்பது ரூபாவில் கூட விற்கும் இப்போ எல்லாமே ரோஸ் எல்லாம் செம்ம ரேட்டுக்கு தான் விற்கிறாங்க நம்ம பார்த்து வாங்கறது ரொம்ப முக்கியம் செடியில் வந்து பக்க கிளைகள் அதிகமாக இருக்கா மேக்ஸிமம் ஒரு மூணு கிளையாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க அப்போ தான் ஒரு செடியில் ஒரு தண்டு வந்து நம்ம ப்ரூனிங் பண்ண முடியல அப்படின்னா செடி வளர்ந்ததுக்கப்புறம் அந்த தண்டு பகுதியை நம்ம கேர் பண்ணி கொண்டு வரத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ப்ரூனிங் பற்றி எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேர் உரம் உரம்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எந்த உரம் இருக்கோ சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உரங்கள் கொடுங்க மழையாக இருக்குது அப்படின்னா லிக்விடான உரங்கள் கொடுக்க முடியாது மேக்சிமம் மழை டைமில் உரமே கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது செடியை நம்ம காப்பாற்ற தான் செய்யணும் அந்த இடத்துல கொண்டு போய் நிறைய உரங்களை கொடுத்து செடியை வந்து இன்னும் பாழ்பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தில் செடியை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாலே போதும் அந்த ப்ராப்பரான ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயில் டைம்ல நீங்கள் லிக்விடான உரங்கள் இலை வழியாக ஊட்டம் கொடுங்க மண்பகுதியும் கொடுக்கலாம் புண்ணாக்கு மிக்ஸ் எல்லாம் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப மழையா இருக்கு லிக்விடா என்னால் தொடர்ந்து கொடுக்க முடியல அப்படின்னிங்கன்னா தாராளமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மண்பகுதியில் கொடுத்துட்டு வரலாம் கண்டிப்பா கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு இதெல்லாம் சேர்க்கும்பொழுது வேப்பம் புண்ணாக்கோட சேர்த்து போடணும் இல்லை அப்படின்னும்போது கண்டிப்பாக எறும்புகள் வரும் அதே சமயம் புழு வைக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் உண்டு முடிஞ்ச அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு போடுறது கொஞ்சமாவது இருக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த எல்லா புண்ணாக்கு எடுக்கிறீங்க பொழுது அதில் ஒரு கால் கைப்பிடி அளவுக்காவது வேப்பம் புண்ணாக்கு ரொம்பவே இருக்கணும் அதுதான் கரெக்டான ரேஷியோவில் இருக்கும் செடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீனமிலம் பஞ்சகாவிய இது மாதிரி லிக்விடான உரங்கள் உரமாகவும் கொடுங்க அதே சமயம் பூச்சிகள் வருது எல்லோ கலர் பூச்சிகள் இருக்கு பச்சை கலர் அப்படி கூட்டம் கூட்டமாக முட்டு பகுதியெலாம் இருக்கு அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவாங்க அது நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் அதுக்கடுத்துன்னு பார்த்தீங்கன்னா த்ரிசு இது வரும் இதெல்லாம் வரும் பொழுது நீங்க இந்த மாதிரி லிக்விடான உரங்களையும் நீங்க பொழுது அதை ஆக முடிஞ்ச அளவுக்கு மீனமிலம் ஜீவாமிரதம் அமிர்த கரைசல் இது எல்லாமே நீங்க செஞ்சு கொடுக்கலாம் நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கும் ஒரு பயிரூக்கியாவும் இருக்கும் பூச்சிங்களையும் கண்ட்ரோல் பண்ணும் செடி வந்து நல்ல தலை தலன்னு வளரும் நிறையவே பூக்கள் வைக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் தொழு உரம்லாம் தாராளமாக கொடுக்கலாம் நல்லா மக்கள் வச்சு தொழு உரமாக கொடுத்துட்டு வாங்க இது எல்லாமே நல்லா பூக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ரோஜாவுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா விதமான செடிங்களுக்கு இது பொருந்தும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய் ப்ளஸ் அண்ட் டே